हेलो फ्रेंड्स वेलकम टू उषा समयल इन्नैक्कु वंदु मश्रूम मसाला ओन्नु पण्ण पोरेन ईसी मेथड इदु ना कोंजम कुकिंग ऑयल विट्टिरुक्केन इदु कूड चिन्नदा ओरु पट्ट रेंडु क्राम्बु कसकसा सोम्बु एल्ला कोंजम कोंजम ना एडुत्तिरुक्केन नींगा उंगलुक्कु तेवैयान अलवु एडुत्तुकोंगा इद पोट्टु पोरिंज उडने कट पण्णि वेच्चिरुक्क मश्रूम इदुल ऐड पण्णिरुक्केन इद वंदु इद नन्ना ड्रई आगुर वरैक्कुम इद नम्म வதக்கிக்கணும் அதாவது இந்த மஷ்ரூமில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா அது வந்து வெளியில் வரும் வெளியில் வந்து நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ஒரு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் அது கூட மூணு பல் பூண்டு இந்த அளவுக்கு தோல் சீவின இஞ்சி ஒரு தக்காளி இதை வந்து நைஸாக நான் வந்து அரைச்சின்னு வர போகிறேன் இப்போது இதில் உள்ள வாட்டர்லாம் இப்போ வெளியில் வருதா இது நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும் இந்த தண்ணி எல்லாமே வத்திடும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போது ஓரளவு அதில் இருக்கிற அந்த நீர் சத்து எல்லாமே குறைஞ்சிடுது இப்போ வந்து நம்ம அரைச்சின்னு வந்தோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ஆட் பண்ணிட்டாச்சு தக்காளி வெங்காயம் அரைச்சதை விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த ட்ரை சில்லி பவுடர் இதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம இப்போ வதக்கிக்கலாம் இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கியாச்சு சைடில் அந்த ஆயில் ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா அது பிரிஞ்சு வருது அந்தளவுக்கு ஆனவுடனே ஒரு டம்ளர் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவியாக வேணும் இல்லையா அதுக்காக இது கொஞ்சம் திருப்பியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ வந்து ஃபைனலாக நாலு முந்திரியும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் அரைச்சி நான் இதில் விடுறேன் இது கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக வரும் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு மேட்சிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இது சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கணும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க